வாழ்க்கையில் ஒருவர் வெற்றியடைய விடாமுயற்சி, கடின உழைப்பு, திட்டமிடல் போன்றவை வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அவை எல்லாமே தன்னம்பிக்கை என்ற அடித்தளத்திலிருந்துதான் உருவாகி வெளிவருகின்றன என்கிறார்கள் அறிஞர்கள். தன்னம்பிக்கை என்பது ஒரு உந்து சக்தி. வாழ்வதற்கும் வாழ்வில் உயர்வதற்கும் எல்லோருக்கும் தன்னம்பிக்கை இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்பதுதான் உண்மை. தன்னம்பிக்கை நிரம்ப பெற்றவர்கள் சோர்வு அடைவதில்லை, துவண்டு போவதில்லை. தோல்வியானது நம்மை துவண்டு போக செய்கிறது என்றால் நம்முடைய தன்னம்பிக்கையின் அளவு குறைவாக இருக்கிறது என்று பொருள். தாழ்வு மனப்பான்மை, தம்முடைய முயற்சியின் மீது நம்பிக்கையின்மை, மற்றவர்களுடைய வெற்றியை கண்டு வெதும்புதல், சோம்பேறித்தனம், மற்றவர்களோடு கலகலப்பாக இல்லாமல் இருத்தல் போன்றவை தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதின் வெளிப்பாடு ஆகும். இப்படியாக கணக்கு போட்டு வாழ்வில் இனிப்பை காட்டி ஜெயித்தவர்தான் அடையார் ஆனந்தபவன் திருப்பதி ராஜா. இனிப்பு பலகாரங்கள் என்றாலே நம்மில் பலருக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது அடையார் ஆனந்தபவன் இனிப்புகளாகத்தான் இருக்கும். மேலும் இப்போதெல்லாம் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலும் A2B ரெஸ்டாரண்ட் என்ற ஓட்டலையும் நிறுவிய திருப்பதி ராஜாவின் வெற்றி கதையை இப்போது பிரமிப்பை தரும். அதே சமயம் இப்போதைய இனிப்புலகின் ராஜாவாக திகழும் திருப்பதி ராஜா குடும்பத்தினரின் ஆரம்ப கால வாழ்க்கையில் மருந்துக்கு கூட இனிப்பான சம்பவங்கள் கிடையாது என்பதுதான் மிகப்பெரிய சோகம். அதாவது 1970 வாக்கில் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் உள்ள ராஜபாளையத்தில் இருந்த விவசாய நிலம் அரிதான ஒரு புழுதி புயலால் தாக்கப்பட்டு சீரழிந்து போனது. இதனால் அந்த நிலத்தில் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த சூழலால் குடும்ப தலைவரும் இந்த எபிசோடின் ஹீரோவுமான திருப்பதி ராஜாவுக்கு இதயமே நொறுங்கி போயிற்று. தங்களுக்கு சொந்தமான 8 ஏக்கர் நிலத்தில் நெல், கரும்பு உள்ளிட்டவற்றை பயிரிடுவது வழக்கம். இது தவிர மேலும் அதிக பரப்பிலான நிலத்தில் பயிரிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நிலத்தை குத்தகைக்கு எடுப்பதற்காக அந்த சமயத்தில் கடன் வேறு வாங்கியிருந்தார். மேலும் நகரில் அவருக்கு சொந்தமாக ஒரு சிறிய இனிப்பு கடையும் இருந்தது. ஆனால் அந்த கடையும் நன்றாக போகவில்லை. விவசாயத்தில் இருந்தும் வருமானம் இல்லாததால் அவர் கடனில் மூழ்கினார். இதனால் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று திருப்பதி ராஜா எண்ணினார். அந்த சமயத்தில் அந்த அளவுக்கு அவர் குடும்பமும் இவர் மனசும் ஏழ்மையிலும் பசியிலும் வாடி போயிருந்தது. இத்தனைக்கும் திருப்பதி ராஜா பால்ய காலத்தில் இருந்தே கடுமையான சூழல்களை எதிர்கொண்டவர்தான். 10 வயதாக இருக்கும் போது அவர் வீட்டிலிருந்து வெளியேறி சென்னைக்கு சென்றார். அங்கே அவர் ஒரு உணவகத்தில் டேபிள் துடைக்கும் வேலையில் ஈடுபட்டார். அதன் பின்னர் சமையல் செய்பவருக்கு உதவி ஆளாக சேர்ந்தார். மூத்த சமையல்காரரிடம் இருந்து எல்லா வகையான இனிப்புகளையும் செய்வதற்கு பழகி கொண்டார். சில ஆண்டுகள் கழித்து அவர் ராஜபாளையம் திரும்பினார். சொந்த ஊரில் சுற்றி நடமாடுவோரின் பேச்சும் போக்கும் பிடிக்காததால் மும்பை சென்றார். அங்கே அவர் 19 ஆண்டுகள் வரை இருந்தார். மும்பையின் மாதுங்கா பகுதியில் தமிழர் ஒருவருக்கு சொந்தமான மளிகை கடையில் பணியாற்றினார். பின்னர் ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் வேலை பார்த்தார். ஒரு சிறிய தொழிலில் ஈடுபட முயற்சி செய்து கொண்டே இருந்தார். தமிழகத்தில் உள்ள கும்பகோணத்தில் இருந்து இட்லி பாத்திரங்களை வாங்கி வந்து மும்பையில் விற்றார். அப்போதுதான் திருப்பதி ராஜா தந்தையின் அழைப்பை ஏற்று மீண்டும் ராஜபாளையத்திற்கு திரும்பி வந்து தொடர்ந்து குடும்பத்தினருடன் இருந்தார். தங்கள் நிலத்தில் நெல், கரும்பு போன்றவற்றை பயிரிட்டார். அதே சமயம் தன் இனிப்பு தயாரிக்கும் திறனை விடக்கூடாது என்பதால் ராஜபாளையத்தில் குரு ஸ்வீட்ஸ் என்ற சிறு இனிப்பு கடையும் தொடங்கினார். அந்த விவசாயத்தில் நல்ல வருவாய் கிடைத்ததால் திருப்பதி ராஜா மேலும் நிலங்களை எடுத்து விவசாய நடவடிக்கைகளை விரிவாக்கம் செய்தார். அந்த சமயம்தான் புழுதி புயலால் அவரது திட்டம் தவிடு பொடியானது. இதனால் நெருக்கடியான சூழலுடன் குடும்பமே தற்கொலை செய்யும் எண்ணமும் ஏற்பட்டது. ஆனால் தனக்கு ஏன் இந்த தற்கொலை எண்ணம் வந்தது என்று இரவெல்லாம் விழித்திருந்து யோசித்தார் திருப்பதி ராஜா. அப்படி யோசித்த போது தன்னால் இன்னமும் உழைக்கும் சக்தி இருக்கும் போது ஏன் தற்கொலை எண்ணம் வர வேண்டும் என்று தனக்கு தானே கேட்டுவிட்டு 1970களின் மத்தியில் திருப்பதி ராஜா பெங்களூர் செல்வது என்று முடிவெடுத்து அடிமட்டத்தில் இருந்து வாழ்க்கையை கட்டமைப்பது என்று முடிவு செய்தார். திட்டமிட்டபடி பெங்களூரு சீனிவாசபுரத்தில் ஒரு இனிப்பு கடையை தொடங்கினார். இது அவரது குடும்பத்திற்கு நல்ல திருப்பத்தை கொடுத்தது. ஸ்ரீனிவாசா ஸ்வீட்ஸ் என்று அந்த கடை அழைக்கப்பட்டது. அந்த கடை வியாபாரத்தில் திருப்பதி ராஜாவுக்கு அவரது மனைவியும் 2 பிள்ளைகளும் ஆதரவு கொடுத்தனர்.
அவரது இரண்டு பிள்ளைகளும் கடையில் வேலை பார்க்க வேண்டும் என்பதற்காக பள்ளியில் இருந்து நின்றுவிட்டனர். ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் மட்டுமே கொண்ட சிறிய வீட்டில் வசித்தபடியே அந்த குடும்பம் தங்கள் தொழிலை ஒவ்வொரு செங்கலாக கட்டமைத்தது. அப்பா திருப்பதி ராஜா இனிப்புகள் செய்வார், அவருக்கு அவர் மனைவி உதவி செய்வார். கடைக்குட்டி பையன் ஸ்ரீனிவாச ராஜா அக்கம் பக்கம் உள்ள கடைகளுக்கு அந்த இனிப்புகளை சப்ளை செய்வதற்காக செல்வார். மூத்த மகன் கே டி வெங்கடேசன் கடையை பார்த்து கொள்வார். இது போன்ற எளிய தொடக்கத்தில் இருந்து அவர்களது குடும்பம் நீண்ட நெடிய பாதையை கடந்து வந்திருக்கிறது. ஸ்ரீனிவாசா ஸ்வீட் கடையுடன் அவர்கள் குடும்பம் நின்றிருக்கலாம், ஆனால் 1979 பெங்களூருவில் நடைபெற்ற தமிழர்களுக்கு எதிரான வன்முறையில் இவர்களது தொழில் பாதிக்கப்பட்டது. தமிழர் கடை என்பதால் அவ்வப்போது மூட வேண்டியதாயிற்று. அதனால் அவர்களது குடும்பம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. ஆனாலும் பெங்களூரு கடையை கவனித்துக் கொள்ளும்படி இளையவர் சீனிவாச ராஜாவிடம் விட்டுவிட்டு சென்றனர். 1979 திருப்பதி ராஜா, அவரது மூத்த மகன் கே டி வெங்கடேசன் இருவரும் ரொம்ப யோசனைக்கு பிறகு சென்னையில் வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஸ்ரீ ஆனந்த பவன் என்ற பெயரில் முதல் கடையை தொடங்கினார். ஸ்ரீனிவாச ராஜா 1988 பெங்களூரில் உள்ள கடையை மூடிவிட்டு சென்னையில் தன் தந்தை மற்றும் சகோதரருடன் இணைந்து கொண்டார். ஆனந்த பவன் இனிப்புகள் நெய் கொண்டு தயாரிக்கப்பட்டமையால் சென்னை மக்களுக்கு புதியதோர் இனிப்பின் அனுபவத்தை ராஜா வழங்கினார். சுவை, தரம், சுகாதாரம் ஆகியவற்றை கண்டு மக்கள் இக்கடையில் குவிந்த வண்ணம் இருந்தனர். அவர்கள் சென்னை அடையாறில் 1988 இரண்டாவது கடையை தொடங்கினர். அதன் பின்னர் அவர்கள் சீராக வளர்ச்சி அடைய ஆரம்பித்தனர். ஸ்ரீ ஆனந்த பவன் அடையாறு ஆனந்த பவனாக மாறியது. 1992 புரசைவாக்கத்தில் மூன்றாவது கடையை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து விரைவிலேயே அடுத்தடுத்து கடைகளை தொடங்கினார்கள். தங்கள் இனிப்பு வகைகளை பிரபலப்படுத்த ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து அந்த இடங்களின் பிரபலமான இனிப்பு வகைகளை செய்தார்கள். அதனாலேயே இங்கே எல்லா இனிப்பு வகைகளும் வாடிக்கையாளர்களிடம் பெரும் வரவேற்பை பெறுகின்றன. இப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த நிலையில் திருப்பதி ராஜா காலமானார். அவர் தன் மரணத்திற்கு முன்னர் தன் பிள்ளைகளிடம் வியாபாரம் செய்வது லாபம் பார்க்க மட்டுமல்ல, இருதரப்பையும் திருப்தி அடைய செய்வதுதான் என்றொரு மந்திரம் சொன்னதை மகன்கள் வெங்கடேசனும் ஸ்ரீனிவாச ராஜாவும் கெட்டியாக பிடித்து கொண்டதால் வளர்ச்சி எகிரிக்கொண்டே போகிறது. அடையாறு ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் இப்போது 700 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் நிறுவனமாக 8000க்கும் அதிகமான ஊழியர்களுடன் செயல்படுகிறது. அமெரிக்கா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் உட்பட உலக அளவில் அதன் கிளைகள் உள்ளன. அமெரிக்காவில் 2, மலேசியா சிங்கப்பூரில் தலா 1 என இவர்களுக்கு மொத்தம் 140 கடைகள் உள்ளன. பல கடைகளுடன் A2B சைவ உணவகங்களும் இணைந்திருக்கின்றன. இத்தனைக்கும் முதன் முதலாக A2B உணவகம் பாண்டிச்சேரியில் 2000 தொடங்கப்பட்டது. அந்த ஆண்டில்தான் உணவக தொழிலில் ஈடுபடுவது என்ற முக்கியமான முடிவை எடுத்தனர். அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை அறியவே புதுச்சேரியில் அடையாறு ஆனந்த பவன் இனிப்பு கடைகளிலேயே A2B உணவகங்களை அமைத்தனர். அது நிறுவனத்தின் உயர்நிலையை அடைவதற்கு முக்கியமாக உதவியதுடன் அவர்களின் கடைகளுக்கு மேலும் அதிகம் பேர் வந்தனர். பிராண்டின் பெயர் மேலும் அதிக பேரிடம் சென்றடைந்தது. இப்போது தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் 25 அடையாறு ஆனந்த பவன் கடைகள் உள்ளன. இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளிலும் 200 கிலோமீட்டருக்கு 1 வீதம் எங்கள் கடைகள் இருக்க வேண்டும் என்பதே எங்களது இலக்கு. சென்னையில் 50 கடைகள், பெங்களூருவில் 36 கடைகள் என 2 நகரங்களிலும் அடையாறு ஆனந்த பவன் அதிக கடைகளை கொண்டுள்ளது. 2 நகரங்களிலும் தனித்தனியே மையப்படுத்தப்பட்ட கிச்சன் உள்ளது. அங்கே உணவு தயாரிக்கப்பட்டு பல்வேறு கடைகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. சென்னையில் அம்பத்தூரில் உள்ள கிச்சனில் ஒரு தொழிற்சாலை போல மனிதர்களின் குறைவான பங்களிப்புடன் அதிக அளவு தானியங்கி இயந்திரங்களின் மூலம் பெரும்பாலான இனிப்பு வகைகளை தயாரிக்கின்றனர். ஆனாலும் இந்த இனிப்புகள் மற்றும் சேவரிஸ் தொழில் இருக்கும் போட்டி சற்று அதிகமானது. இதை நேர்த்தியாக சமாளிக்கத்தான் வாடிக்கையாளர்களை கவரும் பல யோசனைகளை ஆய்வு செய்து அதை நடைமுறைப்படுத்துகின்றனர். இந்நிறுவனத்தின் வருமானத்தில் ஒரு கணிசமான அளவுக்கு வருவாய் ஈட்டி தரும் இனிப்பு மற்றும் சேவரிஸ் தொடர்பான வர்த்தகம் அடுத்த 5 30-40% வரை சரிவை காணலாம் என யூகிக்கும் திருப்பதி ராஜாவின் வாரிசுகள் அதற்கான மாற்று ஏற்பாடுகளாக இயற்கை மற்றும் சர்க்கரை பயன்பாடு இல்லாத இனிப்பு வகைகள் தயாரிப்பது மற்றும் ரெஸ்டாரண்ட் தொழிலை வலுப்படுத்துவது போன்றவற்றை கையில் எடுத்துள்ளனர்.
ஆக இனிப்புலக சாம்ராஜ்யத்தை வழங்கிய திருப்பதி ராஜாவின் வாழ்க்கையில் நமக்கும் சில செய்திகள் இருப்பதை கவனித்தால் நீங்களும் கண்டிப்பாக சாதிப்பீர்கள்.